ஹலோ கைஸ், வெல்கம் டு போர்க்கியன். டுடே ட்ரெண்டிங்கில் என்ன பார்க்க போறேன்னா, நேற்று டுடே ட்ரெண்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, நம்ம இனிமேல் டுடே ட்ரெண்டிங் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது, எந்த விதமான நேம் சேஞ்சும் கிடையாது. ஸோ நடுவில் நேம்லாம் அடிக்கடி சேஞ்ச் பண்ணும். ஸோ எதுவுமே சேஞ்ச் கிடையாது. டுடே ட்ரெண்டிங் இனிமேல் தினமும் வரும். மார்னிங் 10 or 11 o'clock இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ டாப்பிக்குள்ளே போயிடும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ONGC ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேட் லிமிடெட். ஸோ பெட்ரோல், கேஸ், ஸோ ஆயில் எல்லாமே இங்கே தான் எடுக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் குஜராத்தில் இருக்க சூரத் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா, டுடே மார்னிங் ஸோ விடியகாலில் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா 3 பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கு. அட் அ டைமில் 2 பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு பிறகு தான் 3வது பிளாஸ்ட்டும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதுக்கான வீடியோ வந்து இங்கே போயிட்டுருக்கு, இமேஜஸும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ONGC சூரத்தில் இருந்தாலும் அரிசா சிட்டிக்கு பேஸ்டான ஒரு பிளான்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. எனிவே கேஸ், பட் சுற்றி 15-20 கிலோமீட்டர் வந்து ஒரே புகை மண்டலமாக இருக்குது. ஸோ கேஸோட ஸ்மோக்கு மூவ் பண்ணனா எவ்வளோ ப்ராப்ளம் மனுஷங்களுக்கு இருக்குது, விலங்குகள் இருக்குது, பறவைகள் இருக்குது, எத்தனை பறவைகள் இறந்து போகும்ன்றதை கூட ரிப்போர்ட்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதோட ரிப்போர்ட் மார்னிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னா, டிஎம்டிகே அதாவது ஏடிஎம்கேக்கு ரொம்ப தெரியும், டிஎம்கே நமக்கு ரொம்ப தெரியும், பட் டிஎம்டிகே ஸோ நமக்கு வந்து கேப்டன் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபயராக இருப்போம். ஸோ நல்லா கேப்டன்லாம் சீஎமாக வரமாட்டாரா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஆர்வமாக இருந்திருப்பீங்க. கேப்டன் வந்து கொரோனாவால் பாசிட்டிவாக பாதிக்கப்பட்டு அட்மிட் ஆகிருக்காரு மேயோட் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க. கன்ஃபர்மேஷனாக எல்லாரும் சொன்னதுனால தான் நானும் இப்போ சொல்கிறேன். எனிவே கேஸ், அவர் நல்லபடியாக திருப்பி வரணும்ன்றதுக்காக ப்ரே பண்ணிப்போம். பிகாஸ் எஸ்பிபிக்காக அவ்வளோ ப்ரே பண்ணோம், கண்டிப்பாக கேப்டனுக்காக நம்ம ரொம்பவே ப்ரே பண்ணணும். பிகாஸ் யதார்த்தமான ஒரு மனுஷன். ஸோ அவர்லாம் சீமாக வரமாட்டோமா ரொம்ப ஏங்கிட்டு இருந்த நாட்கள். எனிவே கேஸ், தேர்ட் விஷயத்துக்கு போய்டும். 3வது விஷயம் என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் ஸோ நேற்று வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து ஓடிடியில் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகாது, தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ செலிப்ரேஷன் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத கன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு பாசிபிள்ன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் 4வது விஷயம் என்னன்னா, உலகத்திலே அதான் வேர்ல்டிலே ஹையஸ்ட் சர்ஃபு ரோட் பண்ண ஒரு உமன் வந்து ரொம்ப பாராட்டக்கூடியத்தக்கமாக இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்காங்க. ஸோ பிரேசிலில் சேர்ந்த மாயா கேப்ரியல் சொல்கிறவங்க, 33 வயசு இருக்கிற இவங்க போர்ச்சுகல் சீல மிகப்பெரிய ஒரு சர்ஃப் ரோட் பண்ணியிருக்காங்க மாயா கேப்ரியல். அதனால பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்காங்க. இந்த 2020 பிப்ரவரியில் பண்ணியிருக்காங்க. ஸோ 2019 யாரும் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணதில்லை, 2020 யாரும் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணதில்லைன்னு சொல்லி. ஸோ இந்த 1 இயர் கேப்பில் வந்து யாருமே இந்த 73.5 ஃபுட் ஹைட் இருக்கிற இந்த சர்ஃபஸ் ரோடை பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இமேஜை நீங்கள் நல்லா ஒத்து பாருங்க, குட்டியோண்டு தெரிவாங்க, ரொம்ப பெரிய சர்ஃபஸ்னே சொல்லலாம், 73.5 ஃபுட்லாம். ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக பண்ணி பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்காங்க. அண்ட் 5வது விஷயம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ட்விட்டரில், 27 ரூபா அப்படின்றது பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. என்னடா 27 ரூபா சொல்லிட்டு போய் டச் பண்ணாது. இந்தியாவில் வந்து பிஜேபி வந்து சரி, ஆயில் ப்ரைஸ், பெட்ரோல் ப்ரைஸ்லாம் கம்மி பண்ண போகிறாங்களோ, இல்லை கேஸ் ப்ரைஸ்லாம் கம்மி பண்ண போகிறாங்களோ அப்படிலாம் யோசித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு பிஜேபியில் இருக்க சில பிரமுகர்கள், ஸோ மணிப்பூர் ஸ்டேட்டில் இருக்க சில பிரமுகர்கள் வந்து 27 கோடி ரூபாய்க்கு வந்து ட்ரக் கடத்தியிருக்காங்க. ஸோ 4.5 கிலோவுக்கு மேலே ஹெராயின்னு சொல்கிறாங்க. 28 கிலோ வந்து வேர்ல்டு சம்திங் யங் டேப்லெட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு யங் டேப்லெட் அப்படின்றலாம் எனக்கு என்னன்னு தெரியல, அதை பற்றி நம்ம தனியாக கூட பேசுவோம். ஸோ அதுவும் ஒரு ட்ரக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கஞ்சா கடத்தியிருக்காங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது நடந்து 2 வருஷம் முன்னாடியாவது, ஆனால் இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. 27 கோடி ரூபா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ட்ரக் இருக்கும்னு. அண்ட் ஃபைனலி ஐபிஎல் டிஸ்கஷன், டுடே ஆர்சிபி விசஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப், பஞ்சாப் ஜெயிக்குமா ஆர்சிபி ஜெயிக்குமான்றதை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் டைப்பில் பயங்கரமாக வந்து புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க, ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஆர்சிபி மேலே எல்லாருக்குமே ஒரு கருணைன்றது இருக்குது. ஏன்னா தான் நிறைய டீம் வந்து, அதான் 2-3 டீம் வந்து கப் அடிக்கலனாலும், ஸோ ஆர்சிபியாச்சும் கப் அடிக்கட்டும் பிகாஸ் பெஸ்ட் டீமு. அண்ட் அதேமாரி விராட் கோலி வேறு இந்தியா கேப்டனு. ஸோ ரொம்ப வந்து ஐபிஎல் வந்து தட்டு தடுமாறி நல்லா போவாங்க, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுவாங்க. எனவே இந்தியாவில் தான் கப் அடிக்கல, அங்கே போயாச்சும் கப் அடிக்கட்டும். அண்ட் நேற்று நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, KKR விசஸ் மும்பை. ஸோ மும்பையில் வந்து ஹார்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ரீச் உள்ளே இருந்து உள்ளே அந்த பேட்டை தட்டி அவரே விக்கெட் எடுத்துக்கிட்டாரு. ஆக்சுவலாக ஐபிஎல்ல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10 தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ யுவராஜ் சிங் கூட அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ 11வது ஆளாக பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா பேர் வாங்கியிருக்காரு. பயங்கரமாக ட்ரெண்டிங்காக அவரும் போனார், பயங்கரமாக கலாய்ச்சாங்க அவரும். அண்ட் பயங்கரமாக ரன் வந்து ஸ்கோர் பண்ணாங்க, 195. நம்மளுக்கு இல்லை, ஏன்னா நம்ம 200 அடித்தோம் ஆறாருக்கு எதிராக, பட் 195 தான் அடித்தாங்க. அண்ட் KKR பங்கமாக தோத்துட்டு போனாங்களே அப்படின்னே சொல்லலாம். ஸோ மோர் டிஃப்ரெண்ட் வந்து ரன்ஸ்லாம் இருந்தது. ஸோ பயங்கரமாக தோத்துட்டு போயிட்டாங்க. எனிவே கேஸ், டுடே மேட்ச் யார் வின் பண்ணுவான்றதை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சிஎஸ்கே விசஸ் ஆர்ஆர் மேட்ச் நடந்தது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹையஸ்ட், 216-200 ரன்லாம் ஸோ ஆல்ரெடி அதெல்லாம் தாண்டி இருக்கிறாங்க. பட் அதை பற்றி நம்ம ஒரு நாள் பேசுவோம், ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு செமிஃபைனல் ஃபைனல் மாதிரியே போச்சுன்னு சொல்லலாம். டைம் வரும், அகே நம்ம ஆர்ஆர் கூட மோதுவோம்ல, அப்போ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசும். அண்ட் ஃபைனலி கைஸ், டுடே ட்ரெண்டிங் வீடியோ தினமும் உங்களுக்காக வரும். அண்ட் 1 மோர் திங், ஐபிஎல் முடிகிற வரைக்கும், ஸோ ஃபைனலாக ஐபிஎல் பற்றி ஒரு நிமிஷம் தான் பேச போகிறோம், அதிகமாக பேச போகிறது கிடையாது, மேக்ஸிமம் மிஞ்சி போனால் 2 நிமிஷம், அவ்வளோதான் கைஸ். எனிவே கைஸ், நான் உங்கள் ஷாம், see you tomorrow.